உண்மையை சொல்லுறீங்க. நாங்க அண்ணன் தம்பி ஆறு பேரா, எங்களுக்கு ஒளி மாதிரி இருக்கோம். அங்க கோழி தேவை இருந்துச்சு. நீங்க நாரதர் போய் அந்த பழத்தை கலகம் பண்றதுக்கு என்னமோ பரமசிவம் பார்வதி குடும்பம் மாம்பழத்தாலதான் போச்சு அப்படின்னு எனக்கு எவ்வளவு பெரிய கெட்ட பேர் தெரியுமா? நீ எல்லாம் அலட்சிய போக்குற, நாக்கு மேல பல்ல போட்டு எகத்தரமா பேசுறேன்னு சொல்ல, ரெண்டு பேத்தையும் குறிச்சு சமாதானப்படுத்திருக்கு இந்த பலாப்பணம். இடையில இருக்கிற பலாப்பணம் இன்படுக்கும் காரணம் அந்த நாரதர் தானே. அந்த நாரதர்கிட்ட அவர்கிட்ட நான் பேசிக்கிறேன்னு சொல்றதுக்கு உங்க துரதிருஷ்டம் இங்க இருந்து வாரிய மேல இருந்து இந்த பலாப்பழம் உங்களை வழி முடிச்சிருச்சு. யாருன்னு கேட்டது நீங்க சொல்றீங்க நாரதர்னு, என்ன விஷயமா இங்க வந்தேன்னு கேட்டோம்னு நீங்க சொல்லிருக்கீங்க கலகம் பண்ணிட்டு போலாம்னு. இதெல்லாம் அந்த காலம் முடியாது. அந்த காலத்துல கண்ணைக்குங்கிற ஒருத்தர் இன்னைக்கு கடவுளை கும்பிடுறேன், கதை கிட்ட ஒருவன் அன்னைக்கு இருந்திருந்தா கண்ணைக்கு மாக்கையும் கலகம் வந்துருக்கான். அந்த மாதிரி இருக்கையில இன்னைக்கு லேசா ஒரு பொம்பளை யதார்த்தமா போயிடுச்சுன்னா ருத்து பாப்பா ரெண்டாவது வாட்டி சந்திச்சுன்னா ரெண்டு பேத்துக்கு லிங்க இருக்குன்றான். அப்படி இருக்கையில நீங்க வந்து கலகம் பண்ணது அந்த காலம், இப்பெல்லாம் உங்க கோரிக்கை நிறைவேறாது, உங்க பாச்சா பழிக்காது. ஏன்னு கேட்டிய சொல்லு. உங்க தொழிலை பார்க்கறதுக்கு ஊருக்குள்ள நாலு பேர் இருக்கேன். ஏன் கலகம் பண்ணுறது? கலகம் பண்ணார். இதுக்கு சரியான விடையை சொல்ல முடியனா, நீங்க என்ன காரணத்துக்காக வந்துருக்கீங்க? நீங்க யார சந்திக்கிறீங்களோ, யார சந்திக்க வேணுங்கிறீங்களா, சந்திச்சுட்டு நான் கதைக்குள்ள வரேன். இல்ல பதில் எனக்கு தெரியாது அப்படின்னா நான் கதைக்குள்ள உடையாந்துடுறேன். எங்க நல்ல பேரை எடுத்த ரஞ்சித்துங்கிற நார்த்தர், ஆனா இப்ப வந்து கோமாளி பையன்கிட்ட பொடிபோட்டு நின்னுட்டானுங்கிற கெட்ட பேரை ஒன்று பண்ணாம மேடையில ஜெயிச்சு விட்டு உள்ள போறதுக்கு வழியை பாருங்க. சந்திக்கிறதுக்கு கலகம் பண்றதுக்கு முயற்சி நானே வழிதான். எங்க பதில சொல்லி கொடுங்க. மாம்பழத்தை வச்சு என்ற பரமசிவன் குருவத்துல ஒரு கலகம் ஏற்பட்டது. திருஆவியன் குடி என்று சொல்லக்கூடிய பழனி அப்படிங்கிற ஸ்தாபனம் கிட்டுச்சு. பலாபழத்தை வச்சு எங்கேயா யார் யார் வச்சு கலந்து அப்படிலாம் யார் செய்யறது மாட்டேன். உள்ள விட்டுலாமா? விடக்கூடாது. நல்லா யோசிங்க. ஏய் பிச்சுக்கங்க, பலாப்பழத்தை வச்சு எங்கேயுமே கலா செய்யலையா? பண்ணிருக்காங்க. ஆதாரம் இல்லாம பேச மாட்டேன். அந்த அதே மாதிரி நெல்லிக்கணி, அதனால ஒரு பெருமை தான் இருக்கு. பலாப்பழத்தை வச்சு இங்கே அந்த பலாப்பழத்தை சொல்லுங்க. பலாப்பழத்தை போய் இங்கே எப்படி யார் இல்ல தம்பி? நடந்து மகாபாரதம் என்று சொல்லக்கூடிய ஒரு இதிகாசம். இந்த இதிகாசத்துல அந்த பலாபலத்தை வச்சு
யாரு கலகம் செய்யறது அப்படின்னா என் பாத்தன் பரணாம மகாவிஷ்ணு மச்சம் தூரம் பரணாமான்னு நரசிம்மன் பரசுராமா ராமா பலராமா கண்ணா கல்கி மொத்த பத்தாவதார கடவுள் அவர் எடுத்த ஒன்பதாவது அவதார கண்ண அவதாரம் மகாபாரதத்துல கண்ணனாக அவதாரம் எடுத்து அன்று துரியாத நகரத்திலேயே பலாபுரத்தை வைத்து ஒரு கலகம் செய்தார். சரியா? அப்போ மகாபாரதத்துலதான் உங்க பாட்ட மகாவிஷ்ணு கலகம் செஞ்சாங்க. ஆமா, நீங்க ஏதாச்சும் சொல்லவே நான் ஏத்துக்கிட்டு போகணும். இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. உங்க பாட்டுக்கு அடிச்சு விடுறீங்க, ஏ இதுதான் பாட்டுக்கும் அடிச்சு விடுறீங்க, இதுதான் உண்மைங்க. இப்போ எல்லாம் சொன்னோம்னா உண்மையிலே நாக்க அழிக்கணும், உண்மையை நம்ம ஏத்துக்கணும். உண்மையை பேசுறவங்க பாராட்டேன். சத்தியமா நீங்க இந்த புத்தகத்தை விட்டு வைக்க சாமி, பதில் சரியா இல்லையா? பதில் சுத்த சரி. நன்றி. என்னுடைய ஆர்டர் அந்த பிள்ளைய குட்டியா.